ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நாம் கோட் அண்ட் பிளாக் கோட் அப்படின்னு ரெண்டு டேக்ஸை பற்றி பார்க்க போகிறோம். நீங்கள் மேடை பேச்செல்லாம் கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உதாரணமாக எஜுகேஷன் பற்றி ஒரு பேச்சாளர் மேடையில் பேசுகிறாரு அப்படின்னா, அவர் கற்றுக்க கற்றுக்க தான் நம்மளோட நாலேஜ் இம்ப்ரூவ் ஆகும் அப்படின்னு பேசிக்கிட்டு வருவார். அப்படி பேசும்போது அவரோட பாயிண்ட்டை ஸ்ட்ராங் பண்ணுறதுக்காக திருவள்ளுவர் இதை பற்றி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்கிறதுக்காக ஒரு திருக்குறளை மேற்கோள் காட்டுவார். தொட்டனை தூறும் மணற்கேணி, மாந்தர்க்கு கற்றனை தூறும் அறிவு அப்படிங்கிற ஒரு திருக்குறளை மேற்கோள் காட்டுவார். அது மாதிரி நம்ம வெப்பேஜில் எஜுகேஷன் பற்றி கான்டென்ட் இருக்குது அப்படின்னா, இந்த எஜுகேஷன் பற்றி ஃபேமஸான சயின்டிஸ்ட் இல்லை ஆர்டிஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறதுக்கான மேற்கோளும் நம்ம கான்டென்ட்டில் இருக்கும். அந்த மேற்கோள் காட்டுற கான்டென்ட்டை கோட் பண்ணுற டேக் தான் கோட் அண்ட் பிளாக் கோட். இப்படி மேற்கோள் காட்டும்போது ஃபேமஸானவங்க சொன்னதை முழுசாக சொல்லாமல் ஒரு சென்டென்ஸ் மட்டும் மேற்கோள் காட்டணுன்னா நாம் யூஸ் பண்ண வேண்டிய டேக் கோட், கியூ அப்படிங்கிற லெட்டர் இருக்கிற கோட் டேக்கை யூஸ் பண்ணணும். அதுவே முழுசாவோ அல்லது சில பேராகிராஃப்ஸோ மேற்கோள் காட்டணும் அப்படின்னு நினைக்கும்போது நாம் பிளாக் கோட்டை யூஸ் பண்ணணும். இந்த வெப்பேஜில் ரெண்டு பேராகிராஃப் இருக்குது. இதில் ப்ரோக்ராமிங்கும் மேக்ஸும் கஷ்டம்னு நினச்சிங்க அப்படின்னா மறுபடியும் யோசனை பண்ணுங்கள். இது பற்றி ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, அவர் சொன்னதை மேற்கோள் காட்டியிருக்காங்க. இப்படி நாம் கான்டென்ட்டுக்கு நடுவில் ஐன்ஸ்டீன் சொன்னதை மேற்கோள் காட்டும்போது நாம் கோட் டேக்கை யூஸ் பண்ணும், கியூ கேரக்டர் யூஸ் பண்ணி கோட் பண்ணும். அதுவே சில பேராகிராஃபை மேற்கோள் காட்ட நாம் பிளாக் கோட் டேக்கை யூஸ் பண்ணணும். இப்போது எக்ஸசைஸ் டைம். ஸ்க்ரீனில் இருக்கிற ஒரு கோட்டையும் பிளாக் கோட்டையும் நீங்கள் கோட் பண்ணணும். வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு கோட் பண்ணிவிட்டு மறுபடியும் ப்ளே பண்ணி பாருங்கள். ஓகே, இந்த ரெண்டு கோட்டில் ஒன்று கோட்லையும் இன்னொன்று பிளாக் கோட்லையும் கோட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் எப்படி கோட் பண்ணுறேன்னு பார்க்கலாம். இன்லைனாக வர்ற கோட்டை கியூ டேக்கில் போட்டுக்கிறேன். தனியாக வர ஐன்ஸ்டீனோட கோட்டை பிளாக் கோட் டேக் யூஸ் பண்ணி கோட் பண்ணிக்கிறேன். சேவ் பண்ணிவிட்டு ப்ரௌசரை ரெஃப்ரெஷ் பண்ணி பார்த்தோம்னா உங்களோட வெப்பேஜ் எக்ஸசைஸ் மாடல் பேஜ் மாதிரியே வந்துடும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். வெப் டெவலப்மெண்ட் கற்றுக்கணும்னு நினைக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். எக்ஸசைஸ் ஃபைல்ஸை நம்ம சைட்டில் டவுன்லோட் பண்ணிக்கலாம். உங்கள் கேள்விகளையும் சந்தேகங்களையும் ஃபாரமில் கேட்கலாம்.